வணக்கம். நான் ராஜா அன்பழகன் பேசுகிறேன். இன்று என் தந்தையின் 16 நாள் நினைவு நாள். இன்று மதியானம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொரோனாவால் திமுக ஒரு எம்எல்ஏவை பலி கொடுத்து விட்டது என்று பேசியிருக்கிறார். ஒன்றிணையும் வா என்னும் திட்டத்தின் கீழ் அடிமட்ட மக்களுக்கு அடிப்படை தேவைகளை அவர்கள் இல்லம் சென்று வழங்கி அவர்கள் உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தை கொச்சைப்படுத்துவதோடு இந்த திட்டம் வெற்றி பெற்று விட்டது என்னும் வைத்தறிச்சலினால் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்று காவலர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் கொரோனா பாதிப்பால் உயிரிழக்கிறார்கள். இதற்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. அப்பனா இந்த அரசாங்கம் பொறுப்பு இல்லாத காரணத்தினால தானே அவங்களாம் இறந்தாங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம், எங்க தலைவர் செஞ்சிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. எங்களை பார்த்து கத்துக்கோம், எங்க குடும்பத்தை பார்த்து கத்துக்கோம், எங்கள் தலைவர் இருக்க தயவு செய்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது, அறிக்கை கொடுக்கறது இதெல்லாம் விட்டுட்டு மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாக்க என்ன செய்யணுமோ அந்த வேலையை நீங்க பாருங்க. எங்க தலைவரை பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது, இது சட்டசபை கிடையாது. எங்களை பார்த்துக்கிறதுக்கு எங்க தலைவர் இருக்கிற உங்க வேலைய நீங்க பாருங்க, எங்க வேலைய நாங்க பாக்குறோம். நன்றி. நீங்க இந்த கொரோனா பீரியட் முறை முழுக்க பாத்தீங்க அப்படின்னா போற வர்றவங்க எல்லாம் அடிச்சு சாத்துறது, தெரு தெருவா விரட்டி விரட்டி அடிக்கிறது. அப்ப காவலர்கள் எல்லாம் மனநிலை சிதைத்தவர்களாக, ஒரு சமூகத்தோடு இணங்கி வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கு. சிசிடிவி கேமரா இல்லாத ஒரு அறையில போட்டு இந்த சின்ன பையனை ஆசனப்புழா வழியாக பரம்ப உள்ள செலுத்தி, இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான ஒரு மனநிலை இருந்தா இதை செஞ்சிருப்பாங்க. நேற்று இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒவ்வொரு போலீஸ் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் வர வர போய் அடி நீ அடி நீ அடின்னு ஆளுக்காலும் மாத்தி மாத்தி எடுத்துருக்கான். போலீஸ்காரங்களுக்கு ஒரு டாக்டர் லிங்க், அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா உங்க என்ன மாதிரி கேட்கிறாங்களோ அந்த சர்டிபிகேட் கொடுப்பாரு. மதுரை உயர் நீதிமன்றம் மட்டும் தலையிடலன்னா இந்த கேஸ அடிக்கவே இல்லை, தானா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு முடிச்சிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, கனிவோடு நடந்து கொள்ளு. யாரு கேட்டது உங்க அட்வைஸ்? சட்டம் பிரகாரம் நடங்க, எங்களுக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. உனக்கு மன ரீதியான நெருக்கடி இருக்குன்றதுக்காக ஓ வீட்டுல இருக்கிற பிள்ளையோ, ஓ வீட்டுல இருக்கிற வைஃப், சொந்தக்காரங்க மேல யாரு மேல கை வைக்கல இல்லை.